ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர், அரசியல் நோக்கர், மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம். உங்கள் திரையுலகை சேர்ந்த படைப்பு சார்ந்த ஒரு விவகாரம்தான் இப்போது மீண்டும் சர்ச்சையாக இருக்கிறது. லீலா மணிமேகலை என்ற ஒரு ஆவணப்பட இயக்குனர், பெண்ணிய தளத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடியவர், காளி அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை அங்கே டொரண்டா மாகாணத்தில் வெளியிடுவதாக இருந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்துக்களின் மனதை புண்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோடு இது எதிர்ப்பு சந்திச்சிருக்கிறாங்க. லீலா மணிமேகலை இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, உயிர் தான் என் விலை என்றால் அதை கூட தர தயார், ஆனால் நான் ஒரு படைப்பு சுதந்திரத்தை விட்டுத்தர மாட்டேங்கிற மாதிரியான ஒரு பதிவு அவர் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சினிமா விமர்சகர், இது போன்ற தளங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசி எழுதி விமர்சனம் செய்து வரக்கூடிய நபர் என்கின்ற அடிப்படையில், லீலா மணிமேகலையின் படைப்பு இப்போது தடை செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லீனா மணிமேகலையுடைய அந்த ஆவணப்படத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியாது. லீனாவுடைய கடந்த கால படைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் இது நமக்கு யூகம்தான், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் யூகத்துக்கும் மாறாக கூட அது இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த காளி அப்படிங்கிற அந்த ஆவணப்படம் இவ்வளவு பெரிய சர்ச்சையானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வெளியிட்ட அந்த போஸ்டரு ஒரு சின்ன அந்த வீடியோ தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி வேடத்தில் இருக்கிற அந்த நடிகை, அநேகமாக அது லீனா மணிமேகலை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், புகைப்பிடிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் இருக்கு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடின்னு சொல்லப்படுற இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இவர்கள் சார்ந்த ஒரு அமைப்புடைய கொடி வந்து அந்த பின்னால் இருக்கு. அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு காரணம். நீங்கள் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டரில் அரஸ்ட் லீனா மணிமேகலை அப்படின்னு அந்த ட்ரெண்ட் ஆகி ரொம்ப நேரம் அது இருந்தது. இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ளவர்கள் வந்து அதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி லீனா மணிமேகலையுடைய தன்னுடைய கருத்தில் கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த இந்த எதிர்ப்பெல்லாம் மற்றவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை பின்வாங்கி இருப்பதற்கோ அல்லது நான் சொன்ன கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் மடுப்பி அப்படி மடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் லீனா மணிமேகலை ரொம்ப தைரியமாக தான் கொண்ட கொள்கையில் கருத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். நான் என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த சென்ஸில் அவர் சொல்லியிருந்தார். அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டலாம். அதே நேரம் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த படைப்பு சுதந்திரம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு இந்தியா எது போன்ற சூழலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கணும். இந்தியா அப்படிங்கிறத தாண்டி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கூட இதை சுருக்கி பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்துத்துவ மதவாதிகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு அனாதை மாதிரி இருக்காங்க. அவர்களுக்கு வந்து இந்த மக்களிடம் வந்து எந்த ஆதரவுமே கிடையாது. அவர்களும் என்னென்னவோ வழியிலெல்லாம் கத்தி பார்க்குறாங்க, பல பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க. ஒரு இயற்கை மரணத்துக்கே ஒரு மத சாயம் பூசி அதன் மூலமாக ஒரு மத கலவரத்தை தூண்டி ஏதாவது பண்ணலான்ட்டு பல வழிகளில் முயற்சி பண்ணியும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வியாபாரம் நடக்கலை. ஏறக்குறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மதவாத சக்திகள், முக்கியமாக அந்த இந்துத்துவா பேசுகிறவர்கள் வந்து ஒரு அனாதை தான். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு லீனா மணிமேகலையினுடைய இந்த காளி போஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய தீனியை கொடுத்துருச்சு. அது வந்து நமக்கு மிகப்பெரிய வருத்தம். இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த மதவாத இதெல்லாம் இல்லாமல் இந்த இந்துத்துவ பற்றலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை கூட இது போன்ற போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதவாதிகள் பக்கம் வந்து தள்ளி விட்டுருமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, என்னடா அது நம்ம வந்து கடவுளாக வழிபடுற காளி வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு கோபம் நிச்சயமாக வரும். ஸோ அப்படி அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படும் போது இந்துத்துவ சக்திகள் வந்து அவங்கள அரவணைச்சிக்குவாங்க. அப்போ இவர்களுடைய கூட்டம்ங்கிறது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான ஆபத்து இருக்குது. ஸோ இதையெல்லாம் லீனா மணிமேகலை புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபாரத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு ஏற்பட்டது. அதை வந்து நம்ம நிச்சயமாக சொல்லித்தாங்கணும். அதை தாண்டி நம்ம லீனா மணிமேலைங்கிற படைப்பாளிக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக நம்முடைய சப்போர்ட் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. நான் என்ன தனிப்பட்ட முறையில் நினச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த போஸ்டரை பார்க்கும்போது டப்புனு வந்து பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக உணர்ச்சி வசப்படுவாங்க, ஐயோ காளி சிகரெட் பிடிப்பதா இப்படி எடுக்கிறதா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் படமாக பார்க்கும்போது
அந்த காட்சிக்கு முன்ன என்ன இருக்கு பின்ன என்ன இருக்குன்னு அந்த ஒரு தொகுப்பா பார்க்கும்போது இந்த பதட்டமும் இந்த உணர்ச்சி வசப்படுதலும் நிச்சயமா இருக்காது. ஏறக்குறைய அது நியாயப்படுத்துகிற மாதிரி கூட அதில் காட்சிகள் இருக்கலாம். யார் கண்டது இன்னும் இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் கூட சொல்லலாம். இந்த போஸ்டரில் இருக்கிற அதே காட்சி ஏற்கனவே சில திரைப்படங்களிலே காட்சியாக வந்திருக்கு. நம்மளே அதை பார்த்துருக்கோம். என்ன படமே எனக்கு சட்டுன்னு ஞாபகத்தில் இல்லை. இதே மாதிரி கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வெளியில் வந்து கடக்கடையாக ஏறி யாசகம் கேட்கிற கேரக்டர் வந்து ஒரு ஓரமாக நின்று தம்மடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த கெட்டப்பிள்ளை அந்த மாதிரி காட்சிகள் கூட நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளிகளா காமிச்சிருப்பாங்க, குட்டையா ஒரு மாதிரி அவங்கள. அது மட்டும் இல்லாம சிவன் பார்வதி எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர அதாவது ரொம்ப ஒரு மரண பங்கம் பண்ணாங்கிற மாதிரி கடவுள்களே தங்களுத்துல பங்கமா கலாய்ச்சுக்குவாங்க. சிவன பார்வதிய முருகனை அந்த படத்துக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்தவித எதிர்ப்பும் வரல. இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ அடையாளத்துடன் வந்த படம் அகம் பிரம்மஸ்மி, நான் கடவுளுங்கிற அந்த அந்த அத்வைத தத்துவத்தை ஓங்கி கொடுத்த படம்லாம் சொன்னாங்க. அந்த படத்திலே கடவுள்களை பிச்சை எடுக்க வச்சுருப்பாங்க, கடவுள் வேஷம் போட்டு அவங்களுக்குள்ள அடி வாங்குற மாதிரி கடவுள்களை பிச்சைக்காரர் அடிக்கிற மாதிரிலாம் காட்சி வச்சுருப்பாங்க. நிச்சயமா நான் கடவுளில் மட்டும் இல்லை, வேற ஏதோ ஒரு படத்தில் நான் சொன்ன காட்சிகளே இருக்கு. ஆனால் என்னென்னா இன்றைக்கு வந்து சூழல் வேறு. ஏன் அன்னைக்கு நான் கடவுளில் அப்பேற்பட்ட காட்சிகள் இருந்தால் அது ஒரு பெருசாக இல்லை அப்படின்னா அன்றைய சூழலுங்கிறது வேறு. ஆனால் இன்றைய சூழல் பாஜக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் அவர்கள் இன்றைக்கு நம்ம பிரச்சனை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதான்னு அப்படி ஆளாக பறக்கும் போது இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் சிக்கியிருக்கு. எனக்கு நான் இப்போ வருத்தப்படுற விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா எதன் பக்கமும் சாராத நடுநிலையா இருக்கிற மக்களை கூட இது போன்ற போஸ்டர்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து பாஜக பக்கம் தள்ளிடுமோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஸோ அதை நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இதுல ஒரு பொது உளவியல் இருக்கு. இப்போ நீங்க சொன்னோன்னு தான் எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ நீங்க சொல்ற படம் வந்து அந்த ஏஆர் முருகதாசுடைய உதவி இயக்குனர் எடுத்த படம், அந்த எங்கேயும் எப்போதுமா, அந்த விஜய் ஜெய் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கதாநாயகி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பணம் போட்டிருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிவன் வேஷம் போட்டவர் தம்மடிக்கிற மாதிரியே ஒரு காட்சி வரும். ஆனால் இதெல்லாம் ஒரு ஆண் கடவுள் செய்கிற மாதிரி காமிக்கும் போது நகைச்சுவை காட்சியை கடந்துடுறாங்க. ஒரு பெண் தெய்வம் சிகரெட் குடிக்கிற மாதிரி காமிக்கும் போது அது இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய புனிதம் அந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அவங்கள அரசியல்படுத்த தூண்டுதோ? நிச்சயமா நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு ஆண் சிகரெட்டு பிடிப்பதை ஒரு ஆண்மையின் அடையாளமாக பார்க்குற இந்த சமூகம் வந்து ஒரு பெண் சிகரெட்டு பிடிக்கும் போது அவங்களுடைய கேரக்டரே வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற போக்கு தான் இப்போ இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் அந்த கடவுள் விஷயத்திலே கூட அப்ளை ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி இது பெரிய அளவில் சர்ச்சையானதுக்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வட இந்தியாவில் முக்கியமாக வெஸ்ட் பெங்கால்லாம் காளி வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கடவுள். உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து காளின்னு சொல்கிறோம், அவங்க பார்த்திங்கன்னா அதை மா காளின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் காளிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. ஸோ அந்த காளியை இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகிறாங்களேங்கிறதுனால இப்போ வெஸ்ட் பெங்கால்லே இது குறித்து பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக டிஎம்சியை சேர்ந்தவர்களே வந்து இது குறித்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையெல்லாம் விமர்சனங்களையெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் லீனா மணிமேகலை தரப்பிலிருந்து இந்த எந்த விமர்சனங்களுக்கும் அவங்க பின்வாங்கலை. அதை நீங்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டீங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் ஊர் சாமி நீங்கள் உருவாக்கின பிம்பங்களில் இருக்காது. அதாவது அந்த பிம்பங்கிற இடத்துல அவங்க சொல்லலை, பட் அந்த பிம்பங்கிற இடத்துல வெள்ளை நிறம் நீங்கள் உருவாக்கின அழகுலலாம் எங்கள் சாமி பிடாரி காளி கரிதிங்கம் சுருட்டு பிடிக்கும் கருப்பசாமி சாராயம் கேட்குற சாமி தான். சாராயம் பூசாரியும் சாராயம் கேட்பார். படையிலே நாங்கள் சாராயம் வைக்கிறோம், மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, சேவல். சேவல் மட்டும் கேட்குற பெண் தெய்வங்கள் இருக்குது, அது வந்து கரெக்டாக சேவலை மட்டும் கேட்கும். பிடாரி தெய்வங்கள், இதுதான் எங்களுடைய உறவு, எங்களுடைய தெய்வம், இது திருவிழாவை எங்கள் ஊரில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கடவுள்னு நீங்கள் உருவாக்கின தோற்றத்துக்கு ஏன் சாமியை நான் கொண்டு வர முடியாது? அதனால் சுருட்டு சாராயம் இதோட பழக்கப்படுத்தப்பட்ட தெய்வங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற டோனில் தான் பதில் சொல்லியிருக்காங்களே ஒழிய இந்து தெய்வத்தை அவமானப்படுத்திட்டேங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், யார் மனதாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்கிற டோனில் அவங்க போகவே இல்லை. இல்லை அந்த அந்த வகையில் நம்ம வந்து லீனாவுடைய தைரியத்தை வந்து நம்ம பாராட்டலாம். அதே நேரம் என்னென்னு கேட்டால் நான் மீண்டும் அதுதான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த சூழலில் இப்படி ஒரு சர்ச்சை அவசியமற்றது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த சர்ச்சை என்பது இவர்கள் பலம் பெற
அவர்கள் லாபம் பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். சொல்லப்போனால் இந்த சிகரெட் குடிப்பதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாராயம் குடிக்கிறது போன்று கூட ஒரு காட்சிகள் இருக்கலாம். அது நீங்கள் படத்தில் இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னே பின்னே ஏதோ ஒரு காட்சி இருக்கும், அந்த செயலுக்கான நியாயமும் கூட அதில் காட்சிகளாகவோ வசனங்களாகவோ இருக்கும், அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் ஒரு படமாக ஒரு போஸ்டராக மட்டும் பார்க்கும் போது இவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு வந்து 50 ரூபா உயர்ந்திருக்கு. ஸோ அந்த தகவலை விட சமூக ஊடகங்களுக்கு போனீங்கன்னா அரஸ்ட் லீனா மணிமேகலைங்கிற விஷயம்தான் பெரிய அளவில் ஊதப்படுது. என்ன சொல்கிறேன்னா ஒரு சமையல் எரிவாயு 50 ரூபா விலை உயர்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய அநியாயம், ஒரு அக்கிரமம். அந்த செய்தி மக்கள்கிட்ட போகிறதுக்கே இந்த ஒரு சர்ச்சை வந்து தடையாக இருக்குது அப்படின்னா இப்போ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அது எந்த அளவுக்கு அந்த செய்தியை வந்து பூதாகரப்படுத்துவாங்க, எப்படியெல்லாம் அவர்களுக்கு லாபம் தருகிற மாதிரி இந்த செய்தியை திசை திருப்புவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற அரசியல் வந்து புரியுது. ஆனால் நம்ம அறிவியல் மனப்பான்மை, நவீன சிந்தனை, டிஜிட்டல் உலகம், 2K கிட்ஸ்ன்னு என்னென்னமோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் கலைஞர்களுக்கு இருந்த படைப்புரிமை இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி ஆட்சி அவங்க நிறைய இந்துத்துவ அமைப்புகளாக வந்ததுக்கப்புறம் ஏய் நீ ஏன் சாமியை பற்றி பேசாத, நீ இதை பற்றி பேசாதங்கிற தன்மை வந்துருமோங்கிறது ஒரு நம்ம பின்னோக்கி சொல்கிறோங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாமியோட உரையாடுற மாதிரி எங்கேடா பேசினால் அம்பாளுங்கிறதே மிகப்பெரிய நாத்தியம்னு சொல்ல முடியல, ஓரளவு நாத்தியத்தை நெருங்குற அளவுக்கான வசனம். அதை கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் கைத்தட்டி ரசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமியோட பேசுகிற மாதிரி, பாடல்களில் சாமியை திட்டுற மாதிரி, உரிமையோட சண்டை போடுற மாதிரி ஏகப்பட்ட பாட்டு வந்திருக்கு. காட்சிகளே இருக்கு. நீங்க தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய சினிமாவிலேயே பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் ஒரு தீவிர கடவுள் பக்தரா இருப்பா, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு துயர நிகழ்வு நடந்துரும், சாமி படத்தை போட்டு உடைக்கிறது, நான் நம்புனே நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, இனிமே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கடவுளை பேசுகிற நிந்திக்கிற காட்சிகள் எல்லாமே நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த கருத்து சுதந்திரங்கிறது கடந்த காலங்களில் இருந்தது, ஆனால் இன்றைக்கு கருத்து சுதந்திரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கூட இதை நம்ம பார்க்கலாம். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பிகில்னு ஒரு படத்தில் கிறிஸ்துவ பாதிரியாக இருக்கான பிம்பத்தை உடைச்சிருப்பாங்க. பொதுவாக சர்ச் ஃபாதர்னா ரொம்ப ஒழுக்கமாக இருப்பார், உண்மையை பேசுவார், தூய தமிழ் சொற்களில் பேசுவாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சாங்க தமிழ் படத்தில். பிகில் படத்தில் சர்ச்சு ஃபாதரை ஓங்கி அறையிற மாதிரி ஒரு சீனை வச்சு அதை சர்ச்சு ஃபாதர் வந்து இவரை அடிப்பார், விஜயோட அப்பாவை அடிப்பார், ஒரு காமெடியன் மாதிரி காமிச்சிருப்பாங்க சர்ச்சு ஃபாதரை. இயற்கை படத்தில் ஜன்னாதன் படத்தில் அவர் அசால்ட்டாக முடியை விரித்து போட்டு ஒரு முண்டாமணியனோட ஒரு ஃபாதர் நம்ம பசுபதி கேரக்டர் நடந்து வர மாதிரி காமிப்பாங்க. அப்போ திரைப்படங்கள் எல்லா மத அமைப்பு பீடங்களையும் அப்பப்போ அந்த புனித பிம்பங்களை உடைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இனிமே இப்படிலாம் பேசுனா பயப்படக்கூடிய சூழல் வருமோ, ஐயோ இந்த மதத்துக்கான கோச்சுக்குவாங்க, ஐயோ இந்த மதம் கோவப்படுங்கிற மாதிரி ஒரு சூழல் வருமோங்கிற ஒரு அச்சத்தை படைப்பாளிகளுக்கு ஏற்படுத்துகிறாங்களோ? இல்லை நிச்சயமாக வருமோ கிடையாது, அந்த சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறதை நம்ம நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா பல இயக்குநர்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் நேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பல பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு கட்டத்தில் நம்ம படம் எப்படியாவது வெளியில் வரணும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு சம்மதிச்சுட்டு அவங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பெரிய உதாரணம்ங்கிறது கமல்ஹாசன் தான். உலகநாயகன் என்று சொல்லப்படுகிற, உலகநாயகன் என்கிற அடைமொழியை வந்து ஒரு பூரிப்போட ஏற்றுக்கொள்கிற கமல்ஹாசனே தன்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சிக்கிற அந்த பாடல் வரியை கட் பண்ணிட்டு தான் அந்த விக்ரம் படத்தையே ரிலீஸ் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கருத்து சுதந்திரத்துக்கான வந்து என்ன ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டைங்கிறது இப்போ கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக பாஜக கையில் அதிகாரம் போனதுக்கப்புறம் அது இன்னும் பார்த்தீங்கன்னா வருகிற நாட்கள் அதிகமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ லீனா மணிமேகலை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்கிற படைப்பாளிகள்ங்கிறவங்க இங்கே ரொம்ப அருகி போயிட்டே இருக்காங்க. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து லீனா மணிமேகலை எடுத்தது ஒரு ஆவணப்படம் தான், அதே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக இருக்கும் பட்சம் அதில் பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில் என்ன இதை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்துக்கு மற்ற இடங்களுக்கு போகிறதற்கான துணிச்சலும் சூழலும் இங்குள்ளவர்களுக்கு வந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அதனால தான் இவர்கள் வழக்கமான அந்த பொழுதுபோக்கு அம்சங்களோட கூடிய படங்களை எடுத்துகிட்டு நம்ம சேஃபாக இருந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு தரப்பு இந்துத்துவ அமைப்புகள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் கேட்பது, பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் பல பேர்
மதமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே போய்கிட்டு அவங்க மதத்தை திட்டலாமா, நபியுல்லாஹ்வை விமர்சிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் இந்து கடவுள்களை இப்படி அவமானப்படுத்தினா கூட இது படைப்பு சுதந்திரம், பெண்ணிய சிந்தனை, மண் சார்ந்த சிந்தனைன்னு ஏதாவது முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், அவரை போன்ற இந்துத்துவ அமைப்புகள், பேரெல்லாம் தேவையில்லை அவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுடைய பெயரை வந்து நாம உச்சரிக்கிறதே வந்து ஒரு அவமானகரமான விஷயம். அவர்களை போன்ற அந்த அவர்களை போன்ற எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தானே வரும். அது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு புதுசோ அதிர்ச்சியோ கிடையாது. எல்லா காலங்களிலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்துக்களுக்கு நீங்கள் விரோதி அப்படிங்கிறத வச்சு அவங்க தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து இதை வந்து பயன்படுத்த இந்த விஷயத்திலும் அதை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றதில்லை. இந்த விஷயம் இவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகுதுங்கிற கட்டத்தில் தான் மற்றவர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுப்பாங்களா? இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இன்னொன்று, இஸ்லாமியர்களை இவர்கள் வந்து குற்றம் சாட்டுவதன் மூலம்தான் இந்த நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட நபருடைய வண்டி வந்து ஓடும். என்ன அதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இல்லை. அவர் சமீபத்தில் நுபுல் சர்மாவை வந்து நபியுல்லாஹ்வை விமர்சித்து விட்டார் என்று கடவுள் நம்பிக்கையே இல்லாத பெரியாரிஸ்டுகள்லாம் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நபியுல்லாஹ்வுக்கு ஆதரவாக வர்றீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இந்து கடவுள்னோட லீனா மணிமேகலினுடைய படைப்பு சுதந்திரம் குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்களே, நுபுல் சர்மாவுக்கும் லீனா மணிமேகலுக்கும் என்ன நோக்கம், என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்கிற கேள்வி வருது. அந்த கேள்வி வந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்கலாம். ஏன்னா மற்றவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுக்குறோம், மரண தண்டனை கொடுக்குறோம், ஆயுள் தண்டனை கொடுக்குறோம். ஆனால் நுபுல் சர்மாவுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிற உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இவர்கள்லாம் இதே மாதிரி கேள்விகளை எழுப்புவதற்கான தைரியம் இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கடுத்து நுபுல் சர்மா செய்தது என்ன, லீனா மணிமேகலை செய்தது என்ன அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்ட இந்த நபர்லாம் கொஞ்சம் அறிவோட யோசிச்சாங்கன்னா புரியும். லீனா மணிமேகலை ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க. அந்த படம் இன்னும் வரவே இல்லை. அது வந்தாதான் அதை பற்றி முழு கருத்தே நாம் சொல்ல முடியும். அந்த கருத்து சொல்லும் உரிமையே நமக்கு வரும். அப்படி இருக்கும்போது இப்போ மேலோட்டமாக அந்த போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு கருத்து சொல்கிறது அப்படிங்கிறத அது ஒரு சரியான விஷயம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். நுபுர் சர்மா சொன்ன கருத்து என்பது பார்த்திங்கன்னா, இஸ்லாமியர்கள் தங்களுடைய முன்னோடியாக நினைக்கிற முகமது நபியை பற்றி அருவறுக்கத்தக்க கருத்தை அவங்க சொன்னாங்க. அப்போ அதற்கு வந்து அந்த இஸ்லாமியர்கள் எதிர்க்கத்தான் செய்வாங்க. மற்ற அவர் சொல்கிற மார்க்சிய பெரியாரிஸ்டுகள், கடவுள் நம்பிக்கை இல்லாத எல்லாருமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தவறான விஷயங்கிறதுனால அவங்க கண்டிக்கத்தானே செய்வாங்க. ரெண்டையும் வந்து ஒன்றா பண்ணுறதே வந்து இவருடைய வக்கிரத்தை காட்டுறதாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது நுபுல் சர்மா செஞ்சது ஏதோ மதம் குறித்த விமர்சனம் அல்ல, ஒரு உள்நோக்கத்துடன் கூடிய வன்மம், இவங்களை சீண்டி பார்க்கணும், இவங்களை அவமானப்படுத்தணுங்கிற ஒரு வன்மம். ஆனால் லீனா மணிமேகலை யாரையும் அவமானப்படுத்தலாம். அந்த பெண் தெய்வத்தை என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க. அதில் எந்த தெய்வத்தையும் அவங்க இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. அவங்க நான் பார்க்கின்ற கடவுள்னு அவங்க பார்வையில் அதை வடிவமைக்கிறாங்க அப்படிதான். இல்லை, நிச்சயம் அவர் சார்ந்த மதம், அவருடைய கடவுளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க உங்க கடவுளை பற்றி பேசுவதற்கு என்னவெல்லாம் உரிமை உங்களுக்கு இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இருக்கு. கடவுளை நீங்கள் ஒரு வகையில் பார்க்குறீங்க, அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அதனால இந்து கடவுள்களுக்கு வந்து இவர்கள் தான் அத்தாரிட்டி மாதிரி பேசுறதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோசமான விஷயம். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கணும். அதை விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு வரிஞ்சி கட்டிக்கிட்டு வர்றாங்க. பட் இது எல்லாத்துக்குமே விரைவில் வந்து ஒரு முடிவு வரும் அப்படிதான், அதுதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் கரெக்ட். நுபுல் சர்மா இன்னொரு மதத்தின் நம்பிக்கையை சீண்டி இருக்கிறார். அவர் ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய உரிமை எல்லோருக்கும் உண்டு. எதை வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது எந்த மதமாக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பதில் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மத நம்பிக்கையில் இருந்து கொண்டு இன்னொரு மத நம்பிக்கையை சீண்டி இருக்கிறார். ஆனால் லீனா மனவிலே தன்னுடைய மத கடவுளை, அதாவது அவர் மதங்கிற கான்செப்டை ஏற்றுக்கிறாரான்னு தெரியல, என்னுடைய பிடாரின்னு தான் சொல்கிறாரு. எங்கள் பிடாரி, எங்கள் ஊர் கோவில், எங்கள் சாமி, எங்கள் அந்த வழக்கத்தை அவர் அவருடைய பாணியில் அவர் குளோரிஃபை பண்ணுறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிதான்? நிச்சயமாக அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னையே நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் வந்து இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறாது. அதே நேரம் நான் வந்து ஒரு இந்து கடவுளே அல்லது இந்து மதத்தை விமர்சனம் பண்ணும்போது நான் என்னதான் கடவுள் மறுப்பாளனாக இருந்தாலும் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா,
இவர் ஒரு மாற்று மதத்துக்காரர், இவர் எப்படி நம்ம மதத்தை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்பவும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பதால் பல நேரங்களில் விமர்சனம் பண்றோம். அந்த பின்னூட்டங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய மதத்தை பத்தி பேசுவாரன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லீனா மணிமேகலைக்கு 100% உரிமை இருக்கு, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா என்னன்னா இவருடைய கருத்து இன்றைக்கு மதவாதிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீனி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை தான் நமக்கு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அவர் பின் வாங்கலையா? இப்ப இது மாதிரி நிறைய சமூக கமலஹாசன் உட்பட ஏதோ அதிகார வர்க்கத்திலிருந்து அழுத்தம் வருதுன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், அடுத்த நிமிஷம் சரி செஞ்சுக்கலாங்கிற மாதிரி நிலையில இருக்கும்போது இவங்க நீங்க கனடா வரையும் போய் அழுத்தம் கொடுங்க, என்னுடைய படைப்பு சுதந்திரத்தை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது, நான் யாரையும் அவமானப்படுத்தல, என் காலி என் பிடாரி எங்க குலதெய்வம் எங்க வடிவமைப்பு அதை தான் நான் வெளிப்படுத்தினேன், ஒளிய வேற எதுவுமே இல்லைங்கிறதுல உணர்வா இருக்கிறாங்களே. இதன் விலை உயிர் என்றால் அதற்கும் தயார்னு அவங்க ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் விலை என் உயிர் என்றால் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி யூபி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கனடாவிலேயே அந்த ஆவணப்படத்தை திரையிட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சூழலிலும் அவர் வந்து தன்னுடைய ஸ்டாண்டில் வந்து உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நமக்கு ஒரு வகையில் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அவருக்கு எதிர்காலத்தில் இந்த மதவாத சக்திகளால் ஏதாவது அச்சுறுத்தல் ஆபத்து இருந்தால் நிச்சயமாக நாமெல்லாம் அவர் பின்னால் நிற்போம். அந்த சமூக கடமையும் நமக்கு இருக்குது, அதை நம்ம இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும். அதான் இவங்க அர்ஜுன் சம்பத் உட்பட அது போன்ற வலதுசாரிகள் வந்து அழுத்தம் கொடுக்கறது மிரட்டுறதுக்கு அவர் அசராமல் இந்த காலி அடித்து கொண்டு இருக்கிறார். அவர் காலியாக தானே அதை உருவாக்கிறாரு, நீங்க காலியாக அவர் வந்து குளோரிஃபை தானே பண்றாரு, அசராமல் காலி அடிக்கிறார். இனி வந்து நீங்க தொடர்ந்து அச்சுறுத்தினாலும் நீங்க தான் பின்வாங்கணும், நாங்கள் பின்வாங்க மாட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், அதாவது கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கைகள் படைப்பு சுதந்திரம் நீதிபதிகள் இப்போ தற்போது அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, லட்சுமண ரேகா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன லட்சுமண ரேகா, அதை தாண்டலாமா கூடாதா, எது உரிமை, உள்நோக்கம் எது, இயல்பாக எடுப்பது எது போன்றவற்றை நீங்களும் ஒரு சினிமா ஆய்வாளராக இருக்கிற அந்த தளத்தில் இருந்து ஒரு அரசியல் சமூக பார்வையுடன் ரொம்ப விரிவாகவே இந்த பிரச்சனை குறித்து பல்வேறு பரிணாமங்களுடன் அதை நீங்கள் விவரிச்சிங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.